me a god. You call me a god. இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு இடையில நடந்து வரக்கூடிய இந்த போர்ங்கிறது 75 நாட்களை கடந்து நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா தனக்குன்னு ஒரு கடற்படையை உருவாக்கி அதன் மூலமா உலகத்துல இருக்கக்கூடிய நேட்டோ உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்தையும் ஒன்னு சேக்குறாங்க. யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இந்த நேட்டோவில் அங்கம் வகிக்கிறதுனால அமெரிக்கா சொல்கிறதை தான் அந்த நாடுகள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை. இப்போவே 10க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று திரண்டு இருக்காங்க. இதனுடைய எண்ணிக்கைங்கிறது 20க்கும் மேலே தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து செங்கடலுக்குள்ள ஒரு கப்பல் போகுது அப்படின்னா அதனை சுற்றி வந்து பாதுகாப்புக்காக போர்க்கப்பல்களை உள்ளே இறக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹவுதி என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலியாவும் ஸ்பெயினும் பேசியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது, எதிராக செயல்பட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அதனுடைய வெளியுறவுத்துறையிலிருந்து டிஃபென்ஸ் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், வெறும் 6 வீரர்களை வேணால் அனுப்புகிறேன், போர்க்கப்பல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஹெவியான ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அமெரிக்காவை கோபமடைய வச்சுருக்கு. இன்னொரு புறம் என்னென்னா ஸ்பெயின் சைட்லேருந்து ஒரு பயங்கர ரிப்ளை ஒன்று வந்திருக்கு. இந்த ஸ்பெயின் சைடில் வந்து ஹவுதிகளுக்கான அட்டாக் அப்படிங்கிறத நாங்கள் விரும்பலை, எங்களுக்குன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனில் வீட்டு அதிகாரம்லாம் இருக்குது, நாங்கள் வந்து அதை பயன்படுத்தி நாங்கள் இதிலெல்லாம் வந்து பங்கெடுக்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஸ்பெயினுடைய பிரதமர் வந்து காசாவில் ஸீஸ்ஃபயர் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கூடிய விரைத்தில் செய்யுங்க அப்படிங்கிறதையும் விஷயம் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்டாக வேறு கொடுத்துருந்தது இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஸ்பெயின் வந்து ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அங்கீகரிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூஎஸ்ஏ அதனுடைய எல் பிரைடு கோல்பி அப்படிங்கிற ஒரு நபர், அந்த நபர் யாருன்னா அவர் வந்து எக்ஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார் எங்கன்னா அமெரிக்காவில். இந்த அமெரிக்காவில் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் அவர் ஏற்கனவே அரசாங்க அதிகாரியாக இருந்தவர் அல்ஜசீராவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, அமெரிக்கா உலகத்தினுடைய நாட்டாமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறதே முத காரியம் தவறு, அமெரிக்கா உலகத்தினுடைய நாட்டாமே கிடையாது, ஆப்கானிஸ்தானில் அடி வாங்கி திரும்பி வந்தோம், வியட்நாம்லேயும் அதே மாதிரி தான், இப்படி தொடர்ந்து வந்து அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் போய் காலடி எடுத்து வைக்கிதோ அங்கெல்லாம் அடி வாங்கிட்டு தான் திரும்பி வந்தது தவிர எங்கேயும் வந்து ஜெயிச்சு தான் வரலாறே கிடையாது. ஸோ அதனால் போர் அப்படிங்கிறத தேவையில்லாமல் பண்ணுறதை விட்டுவிட்டு அமெரிக்காவினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இவர் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர் வந்து வேறு நாட்டுக்காரர் கிடையாது, அமெரிக்காவை சேர்ந்த முன்னாள் அதிகாரிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மொராக்காவில் நடந்த 6வது ரஷ்யாக்கும் அரபு நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அரபு ஒத்துழைப்பு மாநாடுங்கிறது ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அதில் ரஷ்யா சைடில் இருந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கிளப்பி விட்டுருக்காங்க. இது ஈரானை கோபமடைய வச்சுருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது யுஏஇ ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்கு. ஐக்கிய அரபு அமிரேட்ஸ் அவங்க வச்சுருக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது, தொடர்ந்து அரபு நாடுகள்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் வச்சாங்க, ஆனால் அதை பக்ரைன் மட்டும் வந்து அரச குடும்பம் அப்படிங்கிறதுனால அவங்க அமெரிக்காவினுடைய அடிவரடிங்கிறதுனால பக்ரைன் மட்டும் ஆதரவு தெரிவித்தாங்க. காசா மக்களுக்கெல்லாம் ஆதரவுலாம் கிடையாது, என்னுடைய குடும்பம் எப்படியோ வந்து நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் தான் வந்து அடுத்த தலைமுறையை கட்டி எழுப்பணும், அவங்க தான் வந்து அரசாளணும், இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கோம், எங்களுடைய குடும்பத்தை ஆளுவதற்கான அதிகாரத்தை மட்டும் நீங்கள் கொடுங்கன்னு அமெரிக்கா கிட்ட பக்ரைன் வந்து ஏற்கனவே சரணடைஞ்ச நிகழ்வையும் சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. இப்போ யுஏஇ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க ரஷ்யா கிட்ட, என்னென்னா 3 பாலஸ்தீன பாரசீக வளைகுடா தீவுகள் இருக்குது, இந்த தீவுகள் மீது ஈரான் வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு, அதை வந்து நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கானது அப்படிங்கிறத நீங்கள் ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் யுஏஇ வைத்திருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டும். இதை ரஷ்யாவும் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு தரோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த 3 பாரசீக வளைகுடா தீவுகளுமே ரொம்ப பழமை வாய்ந்தது, 20th century வந்து பிரிட்டனுடைய ஆதிக்கத்தில் இருந்ததுல இருந்து அந்த இடத்துல வந்து மீட்டிருக்காங்க, அதற்கு பிறகு வந்து ஈரான் தான் அதை மீட்டிருக்காங்க, 1971 பிரிட்டன்கிட்ட இருந்தும் அவங்க அதை மீட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஈரான் தான் அந்த 3 பாரசீக வளைகுடாவையும் தன்னுடைய நிலப்பகுதியாக வச்சுருக்காங்க. எப்படி வந்து நம்ம ஊர்களில் யூனியன் பிரதேசங்கள் இருக்கோ அதே மாதிரி ஈரான் வந்து தன்னுடைய பிரதேசத்தில் ஒரு பகுதியாக அந்த வளைகுடா பகுதியை வச்சுருக்காங்க.
இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை யுஏஇ அதற்கு உரிமையை கொண்டாடுறத ரஷ்யா ஆதரித்திருக்கிறது, ஈரானுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்ப்பாங்களா இல்லை பெரிய அளவிலான பிரச்சனைகளாக மாறுமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் அரபு நாடுகளில் ரொம்ப முக்கியமானது யுஏஇயும் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, இந்த பக்கம் வந்து ஷியா பிரிவு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஈரானும் இருக்காங்க. ஸோ ஈரானுக்கு எதிராக அவர் செயல்பட மாட்டார். பட் இங்கிருந்து போயிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கரம் நீட்டுக்கிறோம் அப்படின்னு யுஏஇ கொடுத்துருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, போர்க்கோப்பை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை வந்து வார் ட்ராஃபி அப்படிம்பாங்க. ஏன் இதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ ஒன்று பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த வீடியோ வந்து அல்குத்ஸ் படை இருக்காங்கல்ல, அதாவது ஹமாஸுக்கு ஆதரவாக காசாவில் இஸ்ரேலுக்கு எதிராக போர் நடத்தக்கூடிய இந்த அல்குட்ஸ் படை வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸ்கை ரைசிங், ஆளில்லா விமானங்கள் மூலியமாக இஸ்ரேலை தாக்கக்கூடிய காட்சிகள் வந்து அதில் இடம் பிடித்திருக்கு. ட்விட்டரில் இன்றைக்கி அதிக நபரால் பகிரக்கூடிய ஒரு வீடியோக்களில் இதுவும் ஒன்றா மாறி இருக்கு. முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் அவங்க இந்த வீடியோவுக்கு பொறுப்பேற்று அவங்க இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. மெக்ரான், இவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், இமானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர், அவர் வந்து டைரக்டாக வந்து ஜோர்டான் கிங் அப்துல்லாவை நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் சந்திப்பு அப்படிங்கிறது உலக நாடுகளால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது தான். ஏன்னா ரெண்டாவது முறையாக போய் சந்திப்பு நிகழ்த்தியிருக்காரு. கேன்சரால் அவதியுறக்கூடிய காசா குழந்தைகளுக்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுட்டு நேரடியாக எங்கே போயிருக்காருன்னா, பிரான்ஸ் நாட்டு படைகள் வந்து ஜோர்டானில் இருக்காங்க. அவங்களில் ஒரு 350 பேர் வந்து ஜோர்டானில் காவ காக்குறாங்க. ஜோர்டான் ஏற்கனவே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் போரிடப் போகிறோம்னு சொல்லிட்டு படையை கொண்டு போய் எல்லையோரத்தில் வச்ச நிகழ்வை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த நேரத்திலே நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக வந்து ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, சும்மா இதுதான் ஒரு ஆக்ஷன் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு எதிர்ப்பு குரல் நம்ம பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலையை பார்த்தாங்க. பிரான்ஸினுடைய படைகளே வந்து ஜோர்டானுக்குள்ளே இருக்குது. எப்படி அமெரிக்காவினுடைய படைகள் வந்து ஒரு பெரிய ஆப்கானிஸ்தான்லேயும் மற்ற நாடுகள்லையும் இருந்ததோ, அதே மாதிரி ஈராக்கில் இருந்ததோ, அங்கே தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க. ஸோ தன்னுடைய அந்த கடற்படையை வந்து அங்கே கொண்டு போய் வந்து நிறுவக்கூடிய வேலைகள், இப்படி ஏகப்பட்ட வேலைகளை வந்து அமெரிக்கா வந்து ஒவ்வொரு நாடுகள்லையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் பக்ரைன்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரச குடும்பம் வந்து ஆட்சி பண்ணாலும் அமெரிக்காவினுடைய கடற்படை வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்படி வந்து தொடர்ந்து வந்து தன்னுடைய இருப்பை உலக நாடுகளில் நாங்கள் தான் ஆட்சி பண்ணுறோம் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருப்பை காட்டிக்கிறதுல அமெரிக்கா இந்த கைதி இருந்த நாடுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இங்கே நிலவக்கூடிய சூழ்நிலையில் பிரான்ஸ் அதிபரும் தன்னுடைய நிலைப்பாட்டை காமிச்சுக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தனது வீரர்களை, எங்கே ஜோர்டானில் இருக்கக்கூடிய தனது வீரர்களை நேரடியாக சந்தித்து அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்திருக்காருங்கிறத இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் நல்லா கேட்கலாம், இந்த ஒரு வார போர் நிறுத்தம் அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து ஏன் ஒத்துக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம், கிறிஸ்மஸ் வருது, அவங்கெல்லாம் இஸ்ரேல் ஜெருசலம் ஏரியாவில் இருக்கிறவங்க, ஸோ கிறிஸ்மஸை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே அதை ரெக்வஸ்ட்டாக வந்து நெதன்யாகுட்ட வச்சுருக்கலாம், அதன் அடிப்படையில் வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்து சம்மதிக்கிறீங்களா அப்படிங்கிற குவஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் ஹமாஸ் வந்து நீங்கள் எப்போ நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு வந்து ஓகே சொல்கிறீங்களோ அப்போ பிணைய கைதிகளை விடுவிச்சுட்டு போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொல்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. பட் நெதன்யாகு வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை இந்த போர் தொடரும்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் கிளி எப்படி வந்து சொல்லி கொடுத்தா சொல்லுமோ அதே மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாவம், அவரே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரை பற்றி அதிக அளவில் பேச வேண்டிய தேவையில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போர்ச்சுகல் கடற்படை ஏரியாவில் ஒரு பெரிய கூட்டு பயிற்சி வந்து நடத்தியிருக்காங்க. போர்ச்சுகல் எந்த நாடுன்னு தெரியும், ரொனால்டோனுடைய சொந்த ஊர், அவர் இருக்கக்கூடிய அந்த அணிக்காக விளையாடியவர் ரொனால்டோ, உலகம் முழுந்த கால்பந்து விளையாட்டு வீரர். கொக்கோ கோலாவை அவர் நகர்த்தி வைத்ததன் விளைவு ஒட்டுமொத்த கொக்கோ கோலாவினுடைய கம்பெனியினுடைய பிராண்டுக்கு உண்டான மரியாதையே போச்சு, பெரிய அளவில் வணிகம் டவுன் ஆச்சு. அப்படிப்பட்ட கொக்கோ கோலாவில் அந்த கம்பெனியில் ஒரு உறுப்பினர்களாக, அங்கத்தினர்களாக இஸ்ரேலும் வந்து அதனுடைய வணிகதாரர்களாக, பங்குதாரர்களாக இருக்காங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ போர்ச்சுகல் நாட்டில் வந்து இந்த 10க்கும் மேற்பட்ட நாடுகள் கடற்படை ஹவுதிக்கு எதிராக வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போது பயிற்சி கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. கூடிய விரைவில் ஹவுதிகள் மீது ஒட்டுமொத்தமாக போர் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு அமெரிக்கா சைடிலிருந்து சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
ஹவுதி சைடில் இருந்து அதனுடைய தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து உலகத்தில் எந்த நாடு அரபு நாடுகளும் வந்து இஸ்லாமுக்காகவும் அல்லாவுக்காகவும் வர்றாங்களோ இல்லையோ, நாங்கள் வந்து பாலஸ்தீன மக்கள் எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் வந்து நிற்போம், இது எங்களுடைய ஒட்டுமொத்த ஹவுதிகளுடைய அறிவிப்பாக இருக்கிறது, எங்களுடைய மக்களுடைய விருப்பத்தை தான் நாங்கள் நிறைவேற்றுறோம், அதே நேரத்தில் மற்ற யார் அரபு நாடுகள் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நாங்கள் எங்களுடைய வடக்கு தெற்கு நாங்கள் பிரிஞ்சு கிடந்தால் கூட நாங்கள் நிச்சயமாக பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக போராடுவோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா, லெபனானில் ஒரு நடந்த முக்கியமான தாக்குதல், ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து இஸ்ரேல் மீது அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்கு, ரெண்டு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க, அது மட்டும் இல்லை 86 இஸ்ரேல் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. விமானங்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதும் வந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கான வேலையை மட்டும்தான் ஹிஸ்புல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, கட்டட இடிபாடுகளுக்குள்ளே இன்னமும் வந்து எப்படி இஸ்ரேல் வந்து ஹமாஸை நேரடியாக தாக்க முடியாமல் பொதுமக்களை அட்டாக் பண்ணி கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதன் ஒரு பகுதியாக வீடுகளை மட்டும் வந்து இடித்து வீழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏற்கனவே வந்து சுட்டு வீழ்த்தப்பட்ட வீடுகளில் ஏற்கனவே இருந்த மக்கள் அந்த இடிபாடுகளுக்குள்ளே சிக்கித்த வச்சாங்க, அதிலேயே வந்து எப்படி இருந்தாலும் 10,000 மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்கள மீட்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டரை வந்து இஸ்ரேல் இராணுவம் கூப்பிட்டு போச்சு விசாரிக்கணும்னு. இன்னமும் அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியலை. அவரை விடுதலை செய்யணுங்கிற கோரிக்கை அகில உலக அளவில் எழுந்துக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து அல்ஜசீரா மாதிரியான செய்தி ஊடகங்களும் செய்திகளாக வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய ஐசிசின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆகட்டும், ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும், உலக மனிதாபிமானத்தை பேசக்கூடிய மனிதநேயமிக்க மனிதர்களாகட்டும், சமூக ஆர்வலர்களாகட்டும், யாராலையும் இந்த விஷயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலைங்கிறது வருந்தத்தக்க செய்தி. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் கூட தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.